அது என்ன நாலு வகை நாலு வகை அவன் அவ்வளவு குட்டியாவா இருக்கான் சொல்லு சொல்லு அவன் என் மூஞ்ச உடைப்பான அவன் என் மூஞ்ச மூஞ்ச வைரவ முடிஞ்சு மெர்சல் சர்க்கார் பிகிலு மாஸ்டர் பீஸ்ட்னு அடுத்து வாரிசே ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னும் அந்த பிஜிஎம் போட்டு சுத்திட்டு இருக்கியா பிஜிஎம் ஆன முக்கியம் இந்த சைக்கிளை நான் கடைசியா ஸ்கூல் படிக்கும் போது தான் எடுத்தே ஓட்டினேன் ஆனா ரீசெண்டா சைக்கிள் ஓட்டுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமே எங்க போனாலும் இந்த சைக்கிளை தான் போன முடிவே பண்ணிட்டேன் தெரியுமா அப்படி என்ன இருக்கும் சரி போட்டு வாங்குவோம் சரிரா அப்படி சைக்கிள் ஓட்டுறதுல என்னதான் பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னா நானும் அப்படி யூஸ் பண்ணிப்பேன்ல ஃப்ரீ டைம்ல நானும் இந்த சைக்கிள் எடுத்துட்டு போக வகை இருப்பேன் உனக்கு எங்க ஃப்ரீ டைம்ல ஆளுகிட்ட ஒய்க்கு மீனிங் கேட்கறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு இதுல நீ எங்கிட்ட சைக்கிள் ஓட்ட போறியே தெரியல எது அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ரா தப்பா புரிஞ்சுக்காத இப்ப இந்த சைக்கிள் ஓட்டுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைக்கிளை யார் யாரெல்லாம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓவர் ஒபீஸ் அதாவது ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களாம் எடுத்தோன்னு உடம்ப குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிளை தான் ஓட்ட வந்து அவங்க ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப வந்து ஒரு மிஸ்டேக்கான விஷயம் ஃபஸ்ட்டு இந்த சைக்கிள் வந்து ஹை இன்டென்சிட்டிவ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம டெய்லி சைக்கிள் ஓட்டும் போல ரொம்ப நம்ம எனர்ஜி யூஸ் பண்ணி அதி தீவிரமாக இந்த எக்ஸசைஸை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஓவர குண்டாக இருக்கவங்க எடுத்தோன்னே இது பண்ணும் போதில் மசூல் இன்ஜுரி ஆக சான்சஸ் இருக்குது ஜாயின்ட்ஸ் பெயின் வர சான்சஸ் இருக்குது ஃபுல் பாடி பெயின் வர சான்சஸ் இருக்குது அதனால் எடுத்தோன்னே ஃபஸ்ட் இந்த வாக்கிங் ஜாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி லைட்டாக உடல் எடையெல்லாம் குறைச்சதுக்கு அப்புறமா இந்த சைக்கிளிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்பாடா அப்ப நான் ஃபிட்டா தானே இருக்கேன் நான் ஓட்டலாம்ல ஆ நீங்களும் ஓட்டக்கூடாது ஏன்டா நான் ஏன்டா ஓட்டக்கூடாது போன மாசம் நீங்க கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி உங்க கால் எலும்பு உடஞ்சால பிளேட் வச்சிருக்காங்கல்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி கால் எலும்பு உடஞ்சவங்க அதுக்கப்புறம் கை கால் வலி இருக்கிறவங்க சில பேருக்குலாம் எந்திரிச்சா டக்குன்னு இந்த இடத்துல மூட்டு பிடிச்சிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் இந்த சைக்கிளிங் எக்ஸசைஸ்லாம் பண்றது வந்து பெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிளிங் பண்ணும் போது நம்மளோட ப்ரீத்திங் ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களும் எடுத்தோன்னு அந்த சைக்கிளிங்லாம் பண்ணக்கூடாது ஒன்ஸ் டாக்டர் கிட்ட கேட்டு அவங்க ஓகே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணலாம் இப்படி தான் நீங்கள் சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க அட்வைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சைக்கிளிங்கை அவங்களாம் சூஸே பண்ணணும் சரிடா இந்த சைக்கிளிங் பண்ணுறதுலாம் நான் டாக்டர் கிட்ட கேட்டு அப்புறம் பண்ணிக்கிறேன் இதில் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னாச்சும் ஃபஸ்ட்டு சொல்லு ஏன்னா வீட்டில் எங்கள் அப்பா சும்மா தான் இருக்காரு அவர்கிட்ட சொன்னோம்னா ஒரு ஒரு மணி நேரம் சைக்கிளிங்காச்சும் பண்ணுவார்ல ஏன் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க இதுலையுமா ஏன்டா அண்ணே இப்போ ஒருத்தவங்க வந்து சைக்கிளிங்கே பண்ணதில்லை அவங்க சைக்கிள் ஓட்டியே பல வருஷம் ஆச்சு அப்படின்னா எடுத்த உடனே ரொம்ப ஸ்பீடாகவோ ரொம்ப நேரமாகவோ இல்லை ரொம்ப வேகமாகவோ வந்து அதை பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டு பொறுமையாக ஒரு 15 நிமிஷம் இங்கே ஸ்லோவாக இங்கே அக்கம் பக்கத்தில் போயிட்டு அவங்க பாடி செட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 30 நிமிஷமாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து சைக்கிளிங் போகிறோம் அப்படின்னா நம்மளோட சைக்கிளிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இன்னொருத்தர் நம்ம கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணுறோம் திடீர்னு ஒரு இடத்துல போனதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாகலாம் மயக்க வர மாதிரி இருக்கலாம் ஃபிசிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போது நம்ம கூட வந்தவங்க நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நம்ம ஹெல்ப்பாக இருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிளிங் மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணும் போதில் அதிகமாக நமக்கு வேர்க்கும் நம்ம உடம்புல வாட்டர் சத்தெல்லாம் கம்மியாகி டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் சரி அங்கே நம்ம அதை பண்ணும் போதில் இல்லை இந்த மாதிரி சைக்கிளிங்லாம் எடுத்துகிட்டு போகும் போதில் வாட்டர் பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஏன்டா சாதாரண சைக்கிளிங் போகிறதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை கொண்டு போகணும் அதை கொண்டு போகணும்னு சொல்கிறியே அதோட பெனிஃபிட்ஸை சொல்ல மாட்டேடா அதை சொல்லி தொலடா ஆமா அஞ்சு முட்டையா 5 நிமிஷத்துல வந்துருமா அவர்கிட்ட தாங்க நான் வந்து அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல முடியல பட் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்தோன்னே ரொம்ப நேரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது ஒரு 15 நிமிஷம் பண்ணாவே போதும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி உங்களோட உடம்பு செட் ஆனதுக்கப்புறம் 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அதுவும் காலையில் பண்ணுறது இன்னுமே பெஸ்ட்டு இது பண்ணுறனால உங்களோட லோவர் பாடி அதாவது உங்களோட லோவர் பாடியில் இருக்கிற குவாட் ரிப்ஸ் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் காஃப் மசில்ஸ் இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகும் அதில் இருக்கிற போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகும் அதுவும் இந்த சைக்கிளிங்கை நீங்கள் மார்னிங் பண்ணிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் 2017 ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு காலையில் வேலைக்கு போகிறவங்களில் நிறையா பேருக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுலேருந்து இந்த சைக்கிளிங் வந்து தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹை பிளட் ப்ரெஷர் அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறனால கூட சில பேருக்கு வந்து இதய சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதில் ஒன்று வந்து இந்த சைக்கிளிங்கும் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் வெயிட் மேனேஜ்மெண்ட்
அதாவது சில பேர்லாம் வந்து weight குறைக்கணும் அப்படினு சொல்லிட்டு calories கம்மியா இருக்கிற foods வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமான calories burn பண்ணனும்னு calorie deficitல இருப்பாங்க. அவங்க எல்லாரும் இந்த calories burn பண்றதுக்கு cycling exercise பண்றது வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த cycling பண்றனால நிறைய calories நம்மளால வந்து burn பண்ண முடியும். அப்புறம் இப்போ இருக்கிற generation எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுற mental health. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து mental health வந்து அதிகமா தேவைப்படுது. அவங்க எல்லாரும் cycling பண்றனால mental health நல்லா improve ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. டேய் cycling பண்ணா எப்பறம் mental health improve ஆகும் அப்படினு வந்து நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கறதான். இப்போ நான் அந்த சைக்கிளிங் பண்ற நேரத்துல என்னோட போன் வந்து சைலண்ட்ல இருக்கு. சோ எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்மே யாராலயே என்கிட்ட வந்து சொல்ல முடியாது. அதே நேரத்துல இப்போ நான் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கனால சுத்தி முத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு மாடு கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரசிச்சு என்னால பாத்துக்கிட்டு வர முடியுது. அதே மாதிரி உங்ககிட்ட ஃப்ரீயாவும் என்னால பேசிக்கிட்டு வர முடியுது. இதே சமயத்துல ஃப்ரெஷ் ஏர். இப்போ நான் வீட்டுக்குள்ள இருந்தேன் அப்படின்னா நாலு செவத்துக்குள்ள இருக்கணும். ரொம்ப எனக்கு காத்தோட்டமும் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. இப்போ வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் ஏரை என்னால் வந்து சுவாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏரை என்னால் வந்து சுவாசிக்க முடியுது. இப்போ நான் அந்த சைக்கிள் ஓட்டுறனால கான்சென்ட்ரேஷன். இப்போ வந்து சுற்றி முற்றி ஏதாவது வண்டி வருதா என்ன ஏது அப்படின்னு இந்த சைக்கிள் ஓட்டுறதுல மட்டும்தான் என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் கான்சென்ட்ரேஷன் பவர் கூட நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம சைக்கிள் வந்து ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல குடோனில் வந்து போட்டு வச்சுருப்போம். அதை வந்து கோல்டு நினச்சி திருப்பி எடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா சைக்கிளிங்கில் போகிறது வந்து பெஸ்ட்டு தான். இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்குன்னா சைக்கிளில் போங்க. உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போய் வந்து வண்டியில் விடாமல் அவங்கள சைக்கிளில் போக சொல்லுங்கள். ஏன்னா இந்த சைக்கிளிங்கில் போகிறனால அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் தாண்டி அவங்க தனியாக போகும்போது தான் இந்த நம்ம சமுதாயத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிற மாதிரி சமுதாய ரீதியான விஷயங்களையுமே வந்து அவங்க தனியாக போகும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி இந்த சைக்கிளிங்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த கெட் ஃபீல் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. தடா பாபாய். ஏன்னா நான் முட்டை வாங்க போனேன், டைம் ஆச்சுங்க. அதான்